Redmi A2 series வெறும் 5999 முதல் தொடங்குகிறது. me.com, amazon.in, me retail கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்ச்சிக்கு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்களே, முன்னிலை உரையாற்றியிருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்ப ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, அரசு அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பாலர் இல்லமாக இருந்த இந்த இடத்தை தலைவர் கலைஞர் அவர்களால் கலைவாணர் அரங்கமாக ஆக்கப்பட்டு அந்த கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் தமிழினத் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு லட்சினை, அதாவது லோகோ, வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசான தலைவர் கலைஞரை வாழ்த்துவதற்காக மகாத்மா காந்தியினுடைய பேரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் எங்கள் இயக்கத்துக்குமான தொடர்பை மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் நன்கு அறிவார். தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு காங்கிரஸ் இயக்கத்தில் அண்ணல் காந்தியடிகளின் தொண்டராகத்தான் இருந்தார். கதராடை உடுத்தினார், கதர் துணிகளோடு நாடு முழுவதும் சுற்றினார், கள்ளுக்கடை மறியல் நடத்தினார், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்தார். வகுப்புரிமையை காக்க தனி இயக்கம் தேவை என்பதால் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் தந்தை பெரியார் அவர்கள். மதவெறியன் கோட்சேவால் மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது தந்தை பெரியார் அடைந்த வேதனை என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இருந்த காந்தி அவர்கள் காந்தி, இறந்த காந்தி எங்கள் காந்தி என்றார். அதேபோல் பேரறிஞர் அறிஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் காந்தியடிகள் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார்கள். உலக பெரியார் காந்தி என்ற தலைப்பில் 1948 ஒரு புத்தகம் எழுதினார் பேரறிஞர் அண்ணா. அண்ணல் காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது காந்தியாரின் புகழொலியை அல்ல, அவரது உழைத்து அழுத்த உடலைத்தான் வெறியன் சுட்டு வீழ்த்தினான் என்று தனது திராவிட நாடு இதழிலே எழுதினார். அந்த வரிசையில்தான் கலைஞர் அவர்களும் அண்ணல் காந்தியடிகள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். நாங்கள் எப்படி அண்ணல் காந்தியடிகள் மீது மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோமோ அதே போல
தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் திராவிட இயக்கம் மீது மதிப்பு கொண்டவர்தான் நம்முடைய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள். திராவிட கப்பல் சென்றடைய வேண்டியது கூட்டாட்சி துறைமுகம் என்றும் சொன்னார். தந்தை பெரியாரின் லட்சிய அரசியல பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோருடைய செல்வாக்கு ஆட்சி பீடத்தில் அமர்த்தியது என்றும் எழுதியவர் திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள். மேலும் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோரின் அரசியல் என்பது ஏழைகளுக்கு ஆதரவான, உழவர்களுக்கு ஆதரவான, சாமானிய மக்களுக்கு ஆதரவான, சாதியத்துக்கு எதிரான, மதவாதத்துக்கு எதிரான கொள்கைகளின் வழியே ஆட்சி அதிகாரத்தை அணுகுவது என்றும் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கனரக செலவு இயந்திரங்கள் வழங்கிய போது அதனை கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் மனந்திறந்து பாராட்டினார்கள். அண்ணல் காந்தியடிகளின் பேரனான அவர் இங்கு வருகை தந்து கலைஞரையும் எங்களது ஆட்சியையும் பாராட்டி பேசியது எனக்கு வாழ்நாளில் கிடைத்திருக்கிற மாபெரும் பேரும். இந்த பெயரை காப்பாற்றும் வகையில் நான் நடந்து கொள்வேன் என்று மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். நாளை ஜூன் 3 விழுந்து கிடந்த தமிழ் சமுதாயத்தை விடுவெளியாக தோன்றி வாழும் காலத்தில் ஒளிதரும் உதயசூரியனாக வாழ்ந்து நிறைந்த பின்பும் கலைஞரை விளக்கமாக வழிகாட்டி கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தோன்றிய நாள். அவரது பிறந்த நாள் என்பதை விட தமிழ் சமுதாயத்திற்கு உயிராக உணர்வாக இருந்தவர் உதயமான நாள் என்றே சொல்ல வேண்டும். கலைஞரின் 100 விழாவை தமிழ்நாடு அரசு 1 காலம் கொண்டாட திட்டமிட்டுள்ளது. ஏனென்றால் அவர்களே தமிழ்நாடு அரசாவார். என் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசையே அவருக்கும் அவரது புகழுக்கும் நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் தொடாத துறையும் இல்லை, தொட்டு துளங்காத துறையும் இல்லை என்ற வகையில் அனைத்து துறையிலும் முத்திரை பதித்தவர். அவர் போட்டுக் கொடுத்த பாதையில்தான் அனைத்து துறைகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுநலனும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட அரசாங்கத்தை கலைஞர் அவர்கள் நடத்தினார். அதனால்தான் 5 இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. விடுதலை இந்தியாவில் நடந்த 13 சட்டமன்ற தேர்தலில் நின்று வென்று காட்டிய வெற்றி வீரராக அவர் இருந்ததற்கு இதுதான் காரணம். மக்களோடு மக்களாக இருந்ததுதான். அவர் மக்களின் மனங்களில் என்றும் ஆட்சி செய்கிறார், இன்றும் வாழ்கிறார் கலைஞர். இலக்கியவாதிகளுக்கெல்லாம் இலக்கியவாதியாக, கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக, அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக, முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதல்வராக திகழ்ந்த தலைவர் கலைஞருடைய 100 விழாவை ஆண்டு முழுவதும் கொண்டாட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அது குறித்த லட்சியனை லோகோ வெளியிட்டிருக்கிறோம். கலைஞர் பெயரால் மாபெரும் நூலகம் மதுரையில் அமையவிருக்கிறது. சென்னையில் அவருடைய 100 நினைவு மருத்துவமனை அமையவிருக்கிறது. அரசின் சார்பில் மாதந்தோறும் மாவட்டந்தோறும் விழாக்களை நடத்த இருக்கிறோம். இவை புகழ்பாடும் விழாக்களாக மட்டுமல்ல,
கலைஞர் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு செய்த சாதனைகளை விளக்கும் விழாக்களாக அது அமையவிருக்கின்றன. பயன்பெற்றோர் பங்கேற்கும் விழாக்களாக அது அமையவிருக்கின்றன. கடந்த 50 ஆண்டுகால தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் அடித்தளம் அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தொலைநோக்கு பார்வையும் மிக சரியான திட்டமிடுதலும் மக்கள் மீது உண்மையான பற்றும் கொண்ட தலைவரால் தான் இப்படி செய்ய முடியும் என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் மெய்ப்பித்து காட்டினார்கள். அவர் உருவாக்கிய பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், நகரங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரால் பள்ளி படிப்பை படித்தவர்கள், கல்லூரி கல்வியை தொட்டவர்கள், பொருளாதார விடுதலை அடைந்த மகளிர், வேலைவாய்ப்பை பெற்ற அரசு ஊழியர்கள், பணியாற்ற இடம்பெற்ற தொழிலாளர்கள், இப்படி கோடிக்கணக்கான மக்களின் நல்வாழ்க்கையோடு தொடர்புடையவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்றைய சென்னையிலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல இந்த அளவுக்கு தொழில் நிறுவனங்கள் உதயமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் ஆட்சி காலம்தான் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. அதேபோன்ற தொழில் புரட்சியைத்தான் இன்று நாம் நமது திராவிட மாடல் அரசும் உருவாக்கி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டை நோக்கி ஏராளமான தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளேன். 3,233 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியிருக்கிறது. வருகிற ஜனவரி மாதம் சென்னையிலே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சிங்கப்பூர், ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் மீதும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் அப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் உட்கட்டமைப்பு வசதியையும் சிங்கப்பூர், ஜப்பான் தொழில் நிறுவனங்கள் அறிந்து வைத்திருக்கிறது. இந்தியாவில் முதலீடு செய்யும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டில்தான் எங்களது நிறுவனங்களை தொடங்குவோம் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டு கொடுத்த அடித்தளம் தான். சிங்கப்பூர் மக்களிடத்திலே, தமிழர்களிடத்திலே நான் உரையாற்றும் போது தலைவர் கலைஞர பேரை சொன்னால கை தட்டுறாங்க. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழக்கூடிய தமிழினத்தின் தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் செயல்பட்டார் என்பதை பெருமிதத்தோடு சொல்கிறாங்க. அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்களின் 100 ஆண்டு விழாவை தமிழ்நாடே கொண்டாடி இருக்கிறது. உலகம் வாழும் தமிழர்கள் கொண்டாட இருக்கிறார்கள். முத்தமிழக தலைவர் கலைஞருடைய 100 ஆண்டு விழாக்களை முன்னெடுக்க அமைச்சர்கள், அரசு உயர் அலுவலர்கள், பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்கள் கொண்ட குழுக்கள் விரைவில் அமைக்கப்படும். 2-1 நாட்களில் அது வெளியிடப்படும். அந்த குழுக்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பன்முக ஆற்றலால் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள், மக்கள் பணிகளை கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து இந்த ஆண்டு முழுவதும் தமிழ்நாடு முழுக்க மிக சிறப்பான வகையில் எழுச்சியோடு நடத்தப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்கிறேன். தலைவர் கலைஞர் என்பவர் தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்து அல்ல, தமிழ்நாட்டின் சொத்து. உலக நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கும் வாசலை திறந்து வைத்தது கலைஞர் உருவாக்கிய அந்த டைடல் பார்க் தான். அந்த வகையில் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியான தலைவர் கலைஞருடைய 100 ஆண்டு தொடங்குவதை ஒட்டி அவருக்கு, அவருடைய புகழுக்கு மேலும் மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். அந்த வகையில் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியான தலைவர் கலைஞருடைய 100 ஆண்டு தொடங்குவதை ஒட்டி அவருக்கு, அவருடைய புகழுக்கு மேலும் மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன்.
தலைநகர் சென்னையில் உலக தரம் வாய்ந்த பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும். உலக அளவில் உள்ள கூட்டரங்கங்களில் மகத்தான பெஸ்ட் இன் கிளாஸ் கன்வென்ஷன் சென்டராக இது அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உலகளாவிய தொழில் கண்காட்சிகள், வர்த்தக மாநாடுகள், தொழில்நுட்ப கூட்டங்கள், உலக நிறுவனங்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள், உலக திரைப்பட விழாக்கள் போன்றவை நடக்கும் இடமாக கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அமைய வேண்டும் என எண்ணுகிறேன். இது சிங்கப்பூர் ஜப்பான் பயணத்தின் போது எனக்கு ஏற்பட்ட எண்ணம். மிகப்பெரிய கன்வென்ஷன்கள் உலகில் பல நாடுகள் இருப்பதை போல தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறது. அதுவும் கலைஞர் பெயரால் இருக்கிறது போதுதான் மாபெரும் பெருமையாக இருக்கும். கன்வென்ஷன் சென்டர் போன்ற பயன்பாட்டு சின்னங்கள் கலைஞர் புகழை நூற்றாண்டுகள் கடந்தும் உலகமெங்கும் எடுத்துச் செல்லும். ஏற்கனவே தற்போது சென்னை நந்தம்பாக்கத்தில் 10,000 சதுர மீட்டர் பரப்பளவில் வர்த்தக மையம் அமைஞ்சிருந்தாலும் கூடுதலாக கட்டப்பட்டு வரக்கூடிய வர்த்தக மையம் சுமார் 12,000 சதுர மீட்டர் அளவில் அது இருந்தாலும் இது வளர்ந்து வரக்கூடிய தேவைக்கும் எதிர்கால தேவைக்கும் போதுமானதாக இல்லை. எனவே இதை கருத்திலே கொண்டுதான் அமையவிருக்கக்கூடிய இந்த கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 5,000 நபர்கள் அமரக்கூடிய உலகத்தரத்திலான மாநாட்டு அரங்கம், கண்காட்சி அரங்கங்கள், நட்சத்திரத்திலான தங்கும் விடுதிகள், உணவகங்கள், ஊடக அரங்கங்கள், பூங்காக்கள், பன்னாட்டு வாகன நிறுத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கி மிக பிரம்மாண்டமான உலகத்தரத்தில் அமைக்கப்படும் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் என்பது தமிழ்நாட்டு இளைய சக்திய, அறிவு சக்திய பூமி பந்தில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் அழைத்துச் செல்வதாக அமையும். நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்றவரும் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மாணவர்களுடைய இளைஞர்களுடைய அறிவு குடியிருப்பாக கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அமையுமானால் காலமெல்லாம் கலைஞர் வாழ்வார். அதுவே நம்மை ஆளாக்கிய தலைவருக்கு நாம் செய்யக்கூடிய சிறப்பான உண்மையான புகழாக இருக்கும். கலைஞரின் முகம்தான் நமது லட்சியம், கலைஞரின் கொள்கைகள்தான் நமது லட்சியங்கள், கலைஞரின் கனவுகளை நிறைவேற்றுவதுதான் நமது வாழ்நாள் கடமை என்பதை சொல்லி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் புகழ் இன்னும் பல நூறாண்டு காலம் கடந்து வாழ்க 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 விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Redmi A2 series வெறும் 5,999 முதல் தொடங்குகிறது. Mi.com, Amazon.in, Mi Readal கடைகளில் கிடைக்கும். இது ஒரு குறுகிய கால ஆஃபர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.